ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோவில் ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பற்றி பார்க்குறோம். குறிப்பாக தனுசு ராசி நேயர்களுக்கு உண்டான பலன்களை பற்றி பார்க்குறோம். தனுசு ராசி நேயர்களே, உங்களை பொறுத்தளவு இந்த மாதத்தில் உங்களுடைய பிரதான யோக கிரகங்களாக இருக்கக்கூடிய 5ஆம் பாவாதிபதி, 9ஆம் பாவாதிபதி, உங்களுடைய ராசிநாதன், இந்த 3 பேருமே இருக்கிற நிலைகளை பார்த்தால் 5ஆம் பாவாதிபதி ஒரு ஜாதகத்திற்கு ரொம்ப முக்கியமான கிரகம். அவர் நீச்சம் பெற்றிருக்கிறார். 9ஆம் பாவாதிபதி அதைவிட முக்கியமானவர் சூரியன். அவரும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் உங்கள் ராசிக்கு 12ஆவது கட்டத்தில் போய் மறைந்திருக்கிறார். ஆக இந்த அமைப்பு, இந்த 3 பார்க்கின்ற போது நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டிய மாதமாக இது கொஞ்சம் தெரிய வருது. இருப்பதை இருப்பதாக தொடரலாமே தவிர புதிய முயற்சிகளுக்கு இந்த மாதத்துக்கு போக வேண்டாம். ரொம்ப நாளாக காத்திருந்துட்டோம், இதுதான் நல்ல வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்துறதில் துணிஞ்சு செயல்படாதீங்க. கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. வெளியூர் பயணங்கள் போக வேண்டுமானாலும் கூட மிகச் சரியான விதத்தில் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த பயணத்துக்கு புறப்பட தயாராகிக்கோங்க. என்னத்தை செஞ்சாலும் இந்த மாதத்தை பொறுத்தளவு டபுள் செக் பண்ணிக்கணும். ஏதோ வந்து நம்ம ஒரு உத்தேசமாக ஒரு காரியத்தை பண்ணுனா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் செல்லுபடியாகாது. இன்னும் சொல்லப்போனால் 2 குடையவனாக இருக்கக்கூடிய குடும்பாதிபதி உங்கள் ராசியில் போய் கேதுவோட சம்மந்தப்பட்டு உட்கார்ந்துருக்கிறான். இந்த சனியும் கேதுவும் இருவரும் இணைந்து ராசியிலிருந்து கொண்டு உங்களுடைய 7ஆம் இடத்தில் சுக்கரனையும் ராகுவையும் அமர வைத்து பார்த்து கொண்டிருக்கிறதுனால உட்குடும்ப வாழ்க்கையில் கூட நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு சற்று முரண்பாடுகள் தெரிவது போன்ற காட்சிகள் எல்லாம் இதில் தெரிய வரும். 5ஆம் பாவாதிபதி நீச்சம் பெற்றிருந்தாலும் குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் பிள்ளைகளின் மூலமாக வரக்கூடிய செலவினங்கள் கண்டிப்பாக ஈடுகட்டி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த வீடு மனை வாசல் என்று சொல்லுகின்ற புதிய அமைப்புகளுக்கு போவதற்கு இது சரியான காலம் இல்லை. இதை கொஞ்சம் பொறுத்து தான் நீங்கள் வேலை பார்க்கணும். பெற்றோர் உற்றார் உறவுகளோடு நீங்கள் பேசுகிற போது கூட கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டு செயலாற்றுறது நல்லது. எப்படி பார்த்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தளவு ரொம்ப அடக்கி வாசிக்க வேண்டிய மாதமாக தெரியுது. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் அடிப்படையாக தசாபுக்திகள், கிரக நிலைகள் வலுவாக இருந்து யோகமான பாக்கியம் நடைபெற்று கொண்டிருக்குமானால் இந்த செய்திகள் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதனால் தனுசு ராசினியர்களை பொறுத்தளவு இந்த மாதம் ஒரு 40% நன்மைகளும் 60% சற்று நெகட்டிவான ஒரு வாய்ப்புகளும் இருப்பதாக தெரியும். ஆனால் இதை எளிதாக சமாளிக்கலாம். காரணம், அந்த சூரியன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிகிரியை தாண்டி வர்றதுனால உங்களுக்கு அந்த பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடியது நெகட்டிவாக போகாமல் முன்னேற்றம் பாசிட்டிவானதை பார்த்துருக்கக்கூடிய காட்சிகளும் தெரிய வரும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.